சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கடலாக இருந்த ஊர். காலநிலை மாற்றத்தால் பாறைகளாக மாறி கடல் படிமங்களையும் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்களையும் மட்டுமல்லாமல் அதிசய விலங்கான டைனோசர் படிமங்களையும் கொட்டி கிடக்கும் ஊர். புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா என அழைக்கப்படும் இந்த ஊர் பழமை வாய்ந்த அதிசயங்கள் கொட்டி கிடக்கும் அரியலூர். 16 சோழ மன்னர்கள் ஆண்ட பழம்பெரும் தமிழின மக்களின் சமூகம், பொருளாதாரம், மதம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் சாட்சியாய் அமையப்பெற்ற இந்த ஊரில் இருக்கும் யாரோ அந்த 4 பேர் எதையோ பாதுகாக்க துடித்துக் கொண்டிருக்கின்றனர். யார் அந்த 4 பேர்? வாங்க போலாம் அரியலூர். இவர் தாங்க டைரக்டர் செல்வராகவன். இல்ல 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 இல்ல, டைரக்டர் செல்வராகவன் போல வீடியோ போடுறேன்னு கண்ட வீடியோவும் போட்டுட்டு இருக்க இந்த கதையோட டைரக்டர். ரொம்ப பாசமா அக்கறையா இருக்காங்களே, இவங்க வேற யாரும் இல்லைங்க. எங்க இவர் ஹீரோயின் போட்டு நடிச்சுட்டு வரணும்னு ஸ்கிரிப்ட் கூடயே வர அவரோட வைஃப் தாங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர லவ் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எந்த கதையா இருந்தாலும் இவர் தாங்க ஹீரோ. ஏன்னா இங்க கிட்ட வேற ஆளே இல்ல. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க கதைக்குள்ளதான் போகணும். இந்த 4 பேர் தாங்க ஒரு டீம். பெருசா வீடியோ போடலனாலும் சந்தோஷமா சேனல் ரன் பண்ணிட்டு இருந்த இவங்க கதையில என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ, எங்கடா இருக்க? ஏண்டா? இல்லடா, ஒருத்த ஃபோன் பண்ணா, யூடியூப் சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் போடுறீங்க? இனிமே இந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தோம், ஃபோனும் கட் ஆயிடுச்சு. சரி, சீன் என்னன்னு தெரியாமல் நாங்கள் ஒன்றை பார்த்துட்டு இருந்தா நீ போர்டை பார்த்துட்டு இருக்க. சரி, நீ தான் போர்டை பார்த்துட்டு இருக்க, நாங்கெல்லாம் அங்கே பார்த்தா அங்கேயும் எதுவும் இல்லை. அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அவன் பேசினது தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ட்ரூ கலரில் நேம் பார்த்தியா? எனக்கு என்னமோ நம்ம எல்லா வீடியோவுக்கும் ஒருத்தன் டிஸ்லைக் போடுறான் பாரு, அவன் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இவளோட தம்பி விஜயா தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் யாரும் இல்லை. ஆக்சுவலா அவன் காலேஜ் ஜூனியர். சரிடா, அப்படி என்னதான் சொன்னான்? ஃபர்ஸ்ட் இத கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் ஜூனியர் கானாமணி பேசுறேன் ஜி. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்ப்பா, என்னாச்சு? குவாலிட்டி இல்லை, கிளாரிட்டி இல்லை, ஆனா கண்டென்ட் மட்டும் நல்லா இருக்கு. தம்பி, நாங்க என்ன காம்படிஷனுக்காக படம் எடுத்துட்டு இருக்கோம், சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா. அதனால தாங்க சொல்றேன், அடுத்த மாதம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வருது. டெக்னிக்கல் டீமையும் ப்ரொடக்ஷன் டீமையும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. டேய் சூப்பர்டா, கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு. கண்டென்ட் ரெடி ஆச்சுன்னா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டேய் சூப்பர்டா, அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு லவ் வரணும். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு
துதிருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி. ஏண்டா அந்த சீனே இங்க கிடையாது. இந்த லவ், காமெடி, ஆக்ஷன் இதெல்லாம் கொஞ்ச நாள் மறந்துருங்க. நமக்கு தேவை கண்டென்ட். அபி, இந்த டைம் ஒரு சேஞ்சுக்கு நீ சொல்லு, ஏதாவது ஐடியா இருக்கா? அவ கிட்ட போய் கேக்குறீங்களே, அவளுக்கு என்ன தெரியும் கதையை பத்தி? நீ கொஞ்சம் பேச விடு, நீ சொல்லு அபி. என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு. நம்ம ஏன் நம்ம தாய்மொழி தமிழை வச்சு ஒரு படம் எடுக்க கூடாது? நான் தான் சொன்னல, இவகிட்டலாம் போய் கேட்டிங்களே, பிராக்டிக்கலா பார்த்தா இந்த கதை ஓடாது, ஏன் வியூஸ் கூட போகாது. அபி எங்க போற? அபி நில்லு, எங்க போறன்னு கேக்குறன்ல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் கோச்சிட்டு போறா? ஏன்டா அப்படி பண்றீங்க? எல்லாம் இந்த பைத்தியத்தால தான்டா. போ, அது தனியா வீட்டுக்கு போய் போகுது. இங்க பாரு, காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போ, நான் வந்து வீட்டுல பாக்குறேன். போ. இனிமே நான் பேசவே மாட்டேன், விடுங்க. மனமெங்கும் மாய ஊஞ்சல், உனதன்பில்லாட மழை பொங்கும் தூய மேகம், உயிர் உள்ளே சாரல் போட கோடையும் வாடையும் பாத்திட காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளியாகாது பூமி, வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கீரேது சாமி. எங்கும் மாய ஊஞ்சல், உனதன்பில்லாட ஆட மழை பொங்கும் தூய மேகம், உயிருள்ளே சாரல் போட. என்னாச்சு வேலு, உண்மையை சொல்லு. இந்த மாதிரி அபி இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லையே. ஆமா, ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா இப்போ நீங்கள் பார்க்குற அபியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அபியும் டோட்டலாக வேற. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அபி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கா, ஏன் சொந்தமாக கதை எழுதி டைரக்ஷன் கூட பண்ணியிருக்கா. அவளுக்கு தமிழ்னா உயிர், ஆனால் படித்தது பிஏ இங்கிலீஷு, அதுவும் கட்டாயப்படுத்தி. இதே மாதிரி நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்னால அவள் அந்த லைஃப்பை விட்டு வெளில வந்துட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா, அதுவும் நம்ம கூட சேர்ந்து தான். என்னதான் இருந்தாலும் தமிழை பற்றி பேசும்போது மட்டும்
அந்த பழைய ஞாபகத்துக்குள்ள போயிடுறா. அன்னைக்கு நீங்களும் தமிழை பத்தி பேசிட்டீங்களா, அதனாலதான். சரி விடு, நாளைக்கு அபிய பார்த்து நேர்ல பேசுவோம். என்ன? கண்டிப்பா, இனிமே அபி நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. ஏன் அபி இப்படி நடந்துகிட்ட? அவங்க சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினாங்க. புரியுது, ஆனா ஒண்ணும் இல்லை. அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? இங்க வீட்ல தான். சரி ஓகே, நேத்து மீட் பண்ணோம்ல. ஆமா, அந்த இடத்துக்கு அபிய கூப்பிட்டு வா, பேசலாம். இப்போ வா. சரி கிளம்பு, நான் போய் மீட் பண்ணிட்டு வரோம். அபி, சாரி டி அபி. பரவாயில்ல விடு. ஆக்சுவலா நான் தான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டேன். என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற இந்த லைஃப், நீங்க உங்க யாரையுமே நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா அன்னைக்கு நீ கோவப்படலன்னா என்ன பேசிருப்பியோ அதை இப்ப பேசு. சரி வாங்க சொல்றேன். ஓகே, ஒரு படத்தை ரெண்டு விதமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட், நமக்குள்ள இருக்கிற கற்பனைய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா ஒரு படம் எடுக்கலாம். ரெண்டாவது விதம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற உண்மையான சம்பவத்தை எடுத்து அதுல கொஞ்சம் கற்பனையை கலந்து மக்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண போறது ரெண்டாவது விதம். அது சரி, எவ்வளவோ கான்செப்ட் இருக்கு, தமிழ்ல தான் சூஸ் பண்ணுமா? சிம்பிளா சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்து கதை, இதுல கான்செப்டா நம்ம தமிழ் மொழியை வச்சு எடுக்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? இதுலயே தெரியல நம்ம தாய்மொழி எந்த இடத்துல இருக்குன்னு. அப்ப தமிழ் மொழியை அழிக்கிறது நம்ம தான் சொல்றியா? 200 வருஷத்துக்கு மேல பிரிட்டிஷ்கார நம்மள ஆட்சி செஞ்சப்ப கூட நம்ம தமிழ் மொழி இந்த அளவுக்கு மோசமா மாறல. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு நான் சொல்லி தெரிய வேணாம், உங்களுக்கே புரியும். இப்படியே போச்சுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழ் இருக்கும் வெறும் புத்தகத்துல மட்டும், ஆனா நம்ம பேச்சுலயும் மனசுலயும் கண்டிப்பா இருக்காது. இந்த காலத்துல இங்கிலீஷ்ல பேசினாதான் மதிப்பாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல பேசுறது ஸ்டைலா பெருமையா இருக்கலாம், ஆனா ஒரு டிவி ஷோலயோ ஒரு பட்டிமன்றத்திலயோ ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அழகா இலக்கிய நயத்தோட நம்ம தமிழ் மொழியில பேசும்போது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா? அதை யாருமே வெளியில காட்டுறது இல்ல. அதை வெளிக்கொண்டு வர விதமா நம்ம படம் அமையணும். ஆமா, எடுக்கிற கதையே கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா எடுப்போம், அப்பதான் ரீச் ஆகும். அப்படி இல்ல, ஒரு படம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இருக்க கூடாது. அது ஒரு மனுஷனோட மனசுல ஒரு ஏக்கத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்குற விதமா இருக்கணும். ஜெயிக்கிற மாதிரி கதையை யோசிக்கிறத விட நம்ம யோசிச்ச கதைய ஜெயிக்கிற மாதிரி எடுக்கணும். நம்ம படத்தோட பேர் சோழன். அங்க போகும்போது சும்மா போல.